ஹாய் ஹலோ செல்குடீஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீப விலாக் தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபத்து அன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன், கார்த்திகை தீபம் முடிஞ்சு நெக்ஸ்ட் 2 டேஸ் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 டேஸில் எனக்கு ஓரளவுக்கு தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடச்சிது, அதனால தான் 3 நாள் வீடியோ வந்துட்டு ஒரே விலாகில் நான் போடுறேன். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சுமே எனக்கு வந்து ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுங்க, அதனால தான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் கிடைக்கல. கரெக்டாக கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா பந்தல்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏன்னா தங்கச்சி கல்யாணத்துக்கு போட்ட பந்தலெல்லாம் பிரிக்காமல் அப்படியே இருந்தது, ஆனால் அவங்க வராமல் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீடெல்லாம் வலிச்சுட்டு க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என் வீடெல்லாம் வந்து டெட்டல் போட்டு நல்லா வலிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து மண் விளக்கையெல்லாம் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டேங்க, ஏன்னா தண்ணியில் ஊற போடும்போது உங்களுக்கு அதில் இருக்க தூசி மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். விளக்கெல்லாம் எடுத்து காய வச்சதுக்கப்புறம் சாமிக்கு பூ பறிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிற மரத்தில் போயிட்டு பூ பறிக்க போயிட்டேங்க. பூ பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி கோலமும் போட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலம் வந்து எனக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் வரும், ரொம்பலாம் நல்லாலாம் போட மாட்டேன், ரொம்ப சுமாராக தான் போடுவேன். எங்கள் அம்மா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சிரிப்பாங்க நான் கோலம் போடுறத பார்த்தா. நம்ம கோலம் போடுறதே ஆடி கொடுத்தாட்டி அமாவாசை கொடுத்தாட்டி, அதனாலேயே எனக்கு வந்து கோலம் வந்து சரியாக போட வராதுங்க. கோலமெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக போட்டு முடிச்சிட்டேங்க, பர்ஃபெக்டான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாவே நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு கோலத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமமும் எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து வைப்போம், அதே மாதிரி நானும் வச்சுட்டேன். கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. அண்ணாமலையார் தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம்தான் நம்ம வீட்டில் வந்து கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க, ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம விளக்கில் வந்து திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லா விளக்குக்கும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கிட்ட இருக்கிற பெரிய குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் எல்லாம் தொடவி வச்சுட்டு அதுலேயும் திரி போட்டு விளக்கெல்லாம் ஏற்றுறக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோடய மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம் ஏற்றாங்க, அதனால தான் சரி எப்படியாவது ஒன்று உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா 2 டேஸாகவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வர முதல் கார்த்திகை தீபம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படியாவது கொஞ்சமாவது நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். மண் விளக்கிலையெல்லாம் திரி போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கரெக்டாக அண்ணாமலையார் தீபமும் கரெக்டாக ஏற்றிட்டாங்க, நானும் விளக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம என்னதான் குத்து விளக்கில் வந்து தீபம் போட்டாலும் அந்த மண் விளக்கில் போடுற தீபத்தோட அழகே வந்துட்டு வேற மாதிரி தாங்க இருக்கும். அதனால் நான் ஒரு மண் விளக்கில் வந்து தீபம் போட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன். சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜூசு வேறு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விளக்கேற்றுறதெல்லாம் பார்க்குறான், அதனால் அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் போல், விளக்கையெல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தான். சரி நம்ம வீட்டு டோருக்கு வெளியே வந்து ஒரு குத்து விளக்கு ஏற்றிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து சின்னதாக ஒரு தாமரப்பூ கோலம் மாதிரி போட்டு அது மேலே ஒரு குத்து விளக்கு ஏற்றிட்டு குத்து விளக்கு கீழேயும் 3 மண் விளக்கும் ஏற்றி வச்சுட்டேங்க, பார்க்கறக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்து இங்கே கேட்டுக்கு வெளியும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டு அங்கேயும் 3 மண் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டேங்க. உள்ளே வந்து சாமி ரூம்லேயும் ஒரு குத்து விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டேன். இருக்கிற மண் விளக்குலாம் தீபம் போட்டு எங்கெங்கே அம்மா தீபமெல்லாம் வைக்க சொன்னாங்களோ அங்கெல்லாம் கரெக்டாக வச்சுட்டேங்க. நிலவில் காமௌண்ட் செவரில் எல்லாத்துலேயும் தீபம் வச்சுட்டேன். எல்லாத்துலேயும் தீபம் வச்சதுக்கப்புறம் எப்போவுமே நம்மளோட சமையல்கட்டில் ஒரு தீபம் வந்து வைக்கணும். நான் வந்து நம்மளோட சமைக்கிற அடுப்பு மேலே வந்துட்டு ஒரு தீபம் வந்து வச்சுருந்தேன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்லபடியாக சூப்பராக விளக்கேற்றியாச்சுங்க, வீட்டில் எல்லா இடத்துலையும் விளக்கேற்றியாச்சு, வீட்டை பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரவா தோசை செஞ்சுக்கொள்ளுன்னு கேட்டாங்க. நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ரவா தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரவா தோசை வந்து சாப்பிட்டதும் இல்லை செஞ்சதும் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்படியோ ஒன்று அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு அளவுக்கு நானும் ரவா தோசை வந்து செஞ்சு பழகிட்டேன்.
எடுத்தேங்க. ரவை தோசையும் நல்லாவே வந்திருந்தது. அம்மா வந்து சட்னிக்காக தக்காளி வந்து அறுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தானே ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன், எங்களோட ஜூஸு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து சாப்பிட்ருந்தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூனை குட்டி வந்து தக்காளி சாப்பிட்றத வந்து நான் பார்க்குறேங்க. அடுத்து சட்னியெல்லாம் அரைச்சிட்டு அம்மாலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். வரும்போதே வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தார். இன்றைக்கி கார்த்திக் தீபத்துக்கு வீட்டில் வந்து எந்த ஸ்வீட்டும் என்னால் செய்ய முடியல, அதனால் என் ஹஸ்பண்டை வந்து கடையிலேருந்து கேக் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஈரோட்டில் வந்து ஈபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருக்குது, அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கேக்ஸ் வெரைட்டி வந்து நிறைய கிடைக்குங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா எக்லெஸ் கேக் தான், அதனால் ப்ராப்ளம் இல்லை. கேக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து என் ஹஸ்பண்டோட பாட்டி ஊருக்கு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்டோட பாட்டி ஊரில் பார்த்தீங்கன்னா பொங்கலுங்க, அதனால் வீட்டில் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸையும் கூப்பிட்டு கறி விருந்து வந்து போட்டிருந்தாங்க. கெடா ஒன்று சாமிக்கு நேர்ந்து விட்டுருந்தோம், அதனால் எல்லாத்தையுமே கூப்பிட்டு கறி விருந்து போட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட முடியாதுங்க கறி விருந்து, ஏன்னா அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பௌர்ணமி, ஸோ நாங்கள் கோயிலுக்கு போக வேண்டியது இருந்தது, அதனால் எங்களால் கறி சாப்பிட முடியல. சரி தாத்தா பாட்டி வந்து நாங்கள் போகலைன்னா பொக்குன்னு போயிடுவாங்க, அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறி விருந்துக்கு என்னென்ன போட்டிருந்தாங்கன்னா சாதம் வச்சுருந்தாங்க, தலைக்கறி, குடல் கறி, மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு கிலோ கறி எடுத்து தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க போல், எங்களுக்கு வந்து அது தெரியாது. அடுத்த நாள் வந்து என்னையும் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு பாட்டி வந்து மட்டன் வறுவல் வச்சு மட்டன் குழம்பு வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா தாத்தா பாட்டிக்கு வந்து எங்கள் ரெண்டு பேர்த்த ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்களோட தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தாங்க, அதனால் என் ஹஸ்பண்டுனா எங்களோட தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே உயிருங்க. நாங்களும் நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். ஏன்னா ஈரோட்டில் வந்து பிளான் பின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும், அங்கே இருக்கிற ஃபுட்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். சிஸ்டரோட கல்யாணம் இருந்தங்காட்டி என்னால் நான்வெஜ் சாப்பிட முடியாமே இருந்தது, அதனால் நைட்டு டின்னருக்காக என் ஹஸ்பண்ட் போயிட்டு எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். சிக்கன் பிரியாணி, பிளேட் ஷவர்மா, சிக்கன் 65, அதுக்கப்புறம் கிரில் சிக்கன், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் நூடுல்ஸ், அடுத்து பட்டர் நான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பன்னீர் பட்டர் மசாலாலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லா ஐட்டம்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸுங்க. அந்த அன்னைக்கு டேவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா மார்னிங்கும் இட்லி கறி குழம்பு, மத்தியானம் லஞ்சுக்கு மட்டன் வறுவல் மட்டன் குழம்பு, நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டிஸ். அந்த டேவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. என்ன தான் காசு பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஃபுட்டை பார்த்தா வர ஹாப்பியே வந்து தனிதாங்க. கரெக்டாக சாப்பிட்டே ஜூஸுவும் கருப்பியும் விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பிக் பாஸும் பார்த்துட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிட்டு எல்லாருமே நல்லா தூங்க போயிட்டோம். நான், என்னோட அம்மா, என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் மட்டும் எங்கள் வீட்டில் வந்து இருந்தாங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயாச்சுங்க. ஐ ஹோப் இந்த வ்ளாக் வந்து ஓரளவுக்காவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்னோடய வ்ளாக்ஸில் வந்து பெருசாக கண்டென்ட்னு எதுவும் இருக்காதுங்க. இது பண்ண போகிறேன், இது செய்ய போகிறேன்னு எந்த விதமான கண்டென்ட்டும் இருக்காது. என்னோட டெய்லி ரொட்டீன்ஸு தான் வந்து நான் உங்களுக்கு வ்ளாகாக நான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்பவுமே தேவைங்க. நான் போடுற வ்ளாகில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் வந்து திருத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி வேறொரு புது வ்ளாகோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.